நோவல் கொரோனா வைரஸ் 2020 உலக மக்களை பீதியில் ஆழ்த்திட்டு வர ஒரு முக்கியமான வைரஸ் தான் இந்த நோவல் கொரோனா வைரஸ். இது கொரோனா வைரஸஸ் அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்தது. இதோடைய மற்ற மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர், இதில் 2 பேர் வந்து ரொம்ப பாப்புலரானவங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மெர்ஸ், இன்னொருத்தவங்களுடைய பேர் சார்ஸ். இந்த மெர்ஸோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சின்ட்ரோம். அண்ட் சார்ஸ் வந்து 2004 கண்டுபிடிச்சாங்க. இதோடைய பேர் செவர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சின்ட்ரோம். இதுங்களுடைய பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுங்க ரெண்டுமே முக்கியமாக மனுஷங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ண போதுங்க. இது வந்து காற்றில் பரவக்கூடிய வைரஸ், இந்த கொரோனா வைரஸ். இதுக்கு ஏன் கொரோனா வைரஸ் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா, இதோடைய எக்ஸ்டென்ஷன் அதாவது இதோடைய எக்ஸ்டீரியர் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு கிரீடம் தரிச்ச மாதிரி. இந்த கொரோனா வைரஸோட சோர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் சைனாவோடைய கல்ச்சுரல் சிட்டி அதாவது ஊஹாங். கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து 110 லட்சம் மக்கள் உயிர் வாழ்கிறாங்க. இந்த இடத்துல வந்து சீ ஃபுட் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற இடம் இருக்குது. இதுதான் இந்த கொரோனா வைரஸோடைய சோர்ஸ் அப்படிங்கிறது மக்களால் பிலீவ் பண்ணப்படுது. இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆனால் ஹியூமன்ஸ்க்கு அனிமல்ஸ்ட்டேருந்து டிரான்ஸ்மிஷன் ஆகிறது வந்து ரொம்ப ரேர். பட் ஆனால் ரீசெண்டான ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பாசிபிள். இதோடைய ப்ராசஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஹோமோலாகஸ் ரிகாம்பினேஷன் வித் இந்த ஸ்பைக் கிளைகோ புரோட்டீன் மே கான்ட்ரிபியூட் டு கிராஸ் ரீப்ரொடக்ஷன் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஸ்னேக் டு ஹியூமன்ஸ். மனுஷங்கள்ட்ட இருக்க ஸ்பைக் கிளைகோ புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு கிளைகோ புரோட்டீன்ல நடக்கக்கூடிய இந்த ஹோமோலாகஸ் ரிகாம்பினேஷன் ப்ராசஸ் விலங்குகள்டிருந்து மனுஷங்களுக்கு பரவக்கூடிய, எஸ்பெஷலி ஸ்னேக்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு பரவக்கூடிய அந்த வைரஸ்க்கு ஒரு புகலிடம் தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வைரஸுடைய ஸ்ப்ரெட் எப்படி ஆகுதுன்னா மனுஷங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு காற்றில் பரவக்கூடிய வைரஸ்னு சொன்னேன். இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து இருமுனாவோ இல்லை தும்முனாவோ இல்லை அந்த சளி வந்து நம்ம மேலே பட்டாவோ நம்மளுடைய மூக்கு இல்லை வாய் வழியாக இந்த வைரஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது காற்றில் பரவுது, ரைட்? இந்த வைரஸ் நம்மளுடைய தொண்டைக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஃபஸ்ட் அதுக்கான ஒரு ஹோஸ்ட் செல்லை தேடும். அந்த ஹோஸ்ட் செல்லில் உட்காந்ததுக்கப்புறம் மனுஷனுடைய நுரையீரலுக்குள்ளே வரும். இந்த நுரையீரலுக்குள்ளே இந்த வைரஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பேர்ஸ்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள், ஒரு வைரஸ் தொண்டையிலேருந்து உள்ளுக்குள்ளே வருது, லங்ஸ்க்குள்ளே வந்தோடனே பேர்ஸ்ட் ஆயிடுது. பேர்ஸ்ட் வெடிச்சதுக்கப்புறம் வந்து மற்ற செல்ஸ்க்கு இதோடைய ரெப்ளிகாஸ் வந்து பரவுது. இதோட வைரஸோட ரெப்ளிகாஸ் மற்ற செல்ஸையும் இது அஃபெக்ட் பண்ணுது. இது அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கோல்டு இருக்கும், சளி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப செவர், ரொம்ப சீரியஸான கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துக்கு வந்து வழி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மூச்சு விடுற சிரமமாக இருக்கும், நிமோனியா வரலாம், ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான காய்ச்சல் வரலாம் உங்களுக்கு. இதோடைய மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நுரையில் வந்து ஸ்வெல்லிங் இந்த லங்ஸ், உங்கள் லங்ஸ் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவலை வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக கட் பண்ணுது. இதனாலேயே வந்து உங்கள் ரத்த செல்கள்லாம் அங்கங்கே வெடிச்சு சாகிறதுக்குன்ன வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதோடைய ஃபஸ்ட் கேஸ் எங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா பீஜிங்கில் ஊஹாங்கிற பிளேஸ்லேருந்து இந்த சீ ஃபுட்டில் மார்க்கெட் பிளேஸில் சாப்பிட்டு போன ஒரு வயசானவர் வந்து அங்கே பீஜிங்கில் வந்து இறந்து போயிட்டார் 2 நாளில். இவர்கிட்டருந்து தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தகவல்கள் வந்து சொல்லுது. இந்த வைரஸ் இவ்வளோ சீக்கிரமாக மனுஷங்களுக்கு பரவதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் இஸ் அசம்டோட்டிக் டூரிங் இட்ஸ் இன்குபேஷன் பீரியட் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதாவது ஒரு வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸை காமிக்கும். இது டெங்குவோ இல்லை மலேரியாவோ அது மாதிரியான வைரஸஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு நமக்கு பயங்கரமாக காய்ச்சல் அடிக்கும், மூட்டெல்லாம் வலிக்கும் இல்லையா. அது மாதிரி இந்த வைரஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு சிம்டம்ஸ் காமிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு பரவும், ரைட்? பட் ஆனால் இந்த கொரோனா வைரஸ் அப்படி கிடையாது. இது ஒரு பிறந்த குழந்தை மாதிரி, பிறந்த குழந்தையாக இருக்கும் போதே இது ஒரு முழு மனுஷனை கொல்லக்கூடிய வல்லமை இந்த வைரஸ்க்கு உண்டு. இது இன்குபேஷன் பீரியடில் இருக்கும் போதே மற்ற மனுஷனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வைரஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து சளியோ இல்லை இருமலோ தும்மலோ வரதுக்கு முன்னாடியே நீ உங்களோட இருமலை வந்து இல்லை தும்மலோ வந்து இன்னொருத்தங்க மேலே பட்டுருச்சுன்னா அவங்களுக்கும் பரவிடும் இந்த வைரஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலைக்கூடிய விஷயம். கொரோனா வைரஸோட சீரியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சைனாவில் இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. உலகம் ஃபுல்லாக நியர்லி 2000 மக்களுக்கு மேலே வந்து இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 கண்ட்ரீஸில் வந்து இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சைனாவில் மட்டும் ஒரு 1000 பேருக்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து சவுத் கொரியா, US, தாய்லாந்து, சிங்கப்பூர், ஜப்பான், தைவான் அண்ட் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்து வியட்நாம், இது மாதிரி பல கண்ட்ரீஸில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னென்னா இந்தியாவில் இன்னும் இந்த வைரஸ் வரல. இந்த வைரஸோட சீரியஸ்னஸ் பற்றி இன்னும் பார்த்தோம்னா இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட அந்த ஊஹான் அப்படிங்கிற சிட்டியோட சேர்த்து ஒரு 5 சிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டிக்குள்ளே வந்து யாரும் என்ட்ரு ஆக முடியாது, யாரும் வெளியேவும் போக முடியாது. அதே மாதிரி வந்து இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு புது ஹாஸ்பிட்டல் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஒரு 1000 பேர் அட்மிட் ஆகிற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வெறும் 4 நாளில் கட்டி முடிக்க போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸ்னஸ் இந்த கேஸ். ஏன்னா இது வந்து காற்றில் பரவனால வந்து அடுத்தடுத்த உடனே வந்து மக்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்கிறது வந்து நியூஸ் சொல்லுது.
இந்த வைரஸ்லேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏர்போர்ட்டில் வந்து தெர்மல் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மக்களுடைய பாடி டெம்பரேச்சர் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபீவர் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அலோவ் பார்த்துட்டு தான் உள்ள மக்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏன் வந்து இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக அடைஞ்சிருக்குன்னா, ஏன்னா இந்த பிளேஸ் அஃபெக்ட் ஆகிருக்க அந்த பிளேஸில் கிட்டத்தட்ட 110 லட்சம் மக்கள் இருக்காங்க. ஸோ ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 110 லட்சம் மக்கள்ஸ் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அடுத்தடுத்தடுத்து உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஒரு பயோ டிசாஸ்டர் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த வைரஸ்லேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிகாஷன்ஸ், ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், ரொம்ப வேக வச்ச உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அதுக்கப்புறம் உங்கள் நோஸ் உங்களுடைய மவுத் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி மாஸ்க் வியர் பண்ணுங்கள். அப்புறம் அக்கார்டிங் டு மாஸ்க், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற விஷயம் என்னென்னா, வந்து நிறைய மாஸ்க் இருக்குது டைப்ஸ்லேயே, பேப்பர் மாஸ்க், காட்டன் மாஸ்க், ஆக்டிவேட்டட் சார்கோல் மாஸ்க், அப்புறம் வந்து பிட்டஸ் மாஸ்க் மாஸ்க்குன்னு நிறைய மாஸ்க் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது, ரெண்டு வகையான மாஸ்க் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹூ வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. என்னென்ன மாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் மாஸ்க், அப்புறம் வந்து N95 ரெஸ்பிரேட்டர், இந்த வகையான ரெண்டே ரெண்டு மாஸ்க் மட்டும்தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஹூவோட கோரிக்கை. இந்த நோவல் கொரோனா வைரஸ் வந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த வைரஸஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். 2004 வந்து சார்ஸ் இந்த கொரோனா வைரஸோட ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு மெம்பர் உலகத்தையும் அச்சுறுத்தினார். அதுக்கப்புறம் 2005 பேர்ட் ஃப்ளூ பறவை காய்ச்சல், 2009 ஸ்பைன் ஃப்ளூ பன்றி காய்ச்சல், அப்புறம் 2014 எபோலோ, இது மாதிரி பல வைரஸ்கள் வந்து ஆட்டி பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த வைரஸ்லாம் நம்ம தப்பிச்சிட்டோம், காரணம் என்ன, அதுக்கான தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த நோவல் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தக்கூடிய இல்லை அழிக்கக்கூடிய ஒரு வெசைன் இல்லை ஒரு தடுப்பு மருந்து தடுப்பூசி இன்னும் இதுவரை கண்டுபிடிக்கப்படலைங்கிறதா ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஸோ இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மரண நிச்சயம் அப்படிங்கிறதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஸோ நம்மளும் சைனாவில் இருக்க மக்களுக்காக பிரார்த்திப்போம்,